श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्येतोऽन्वयादि चतुर्दशार्थेष्वभिज्ञः स्वराटयुते ब्रह्मदायादिकवये मुख्यं तीर्थोरयः तेजो वारिमृतां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा भाम्नास्त्वेन निरत भावनास्त्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितगैत्रवोत्र परमो निर्मत्तराणां सतां वेद्यं वा सोमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामृगते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषुभिः तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः विधुरर्कु நடக்கக்கூடிய சம்பாதங்கள், விதுரருக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் மைத்ரேய தீர்த்து வைக்கிறேன். இதுல சிருஷ்டி பிரகாரத்தை சொல்லி சொல்லி வந்த சிருஷ்டி பிரகாரம்ன்றது ரெண்டு விதம், சமஷ்டி சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டி என்பதாக. இந்த சமஷ்டி சிருஷ்டின்றது என்னன்னா, இந்த பூதங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணச்சே தனித்தனியா சிருஷ்டி பண்ற பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ண பிற்பாடு பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ற, பிருத்திவி ஜலம் தேஜஸ் அக்னி வாயு ஆகாசம் அகங்காரங்கள் இந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் மகத்து இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ற இந்த வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணச்சே தனித்தனியா தனித்தனியா சிருஷ்டி பண்ற. இப்போ இந்த தத்துவங்கள்லாம் தனியா இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது எல்லாம் சேர்ந்தாதான், சாமூகிகமா ஆக்கினாதான், சேர்த்து பண்ணினாதான் இந்த லோக விவகாரமே ஏற்படும். வெறும் நெருப்பாவே இருந்துனாக்க அது பிரயோஜனம் இல்லை. ஆகையால என்ன பண்றேன்னாக்க, இத பஞ்சீகரணம் பண்றேன். ஒவ்வொன்றுலையும் பாதி பாதி அந்த பூதங்கள் இருந்துட்டு மீதி பாதியில மீதி பூதங்களுடைய எட்டுல ஒரு அம்சம் இப்படி சேர்ந்ததுனாக்க இன்னொரு பாகம் ஆயிடுறது. இப்படி எல்லாமா ஆகி எல்லா பூதங்கள்லையும் அக்னின்னு எடுத்துட்டோம்னா அதுல அக்னி மாத்திரம் இருக்காது, அதுல பிருத்திவி பாகமும் இருக்கும், ஜல பாகமும் இருக்கும், எல்லா பாகமும் இருக்கும். அதுல இப்படி பண்றது இருந்துருக்க இது வெஷ்டி சிருஷ்டின்னு. இப்ப நம்ம சரீரம் ஏற்பட்டிருக்குன்னாக்க, இந்த சரீரம் வந்து வெஷ்டி சிருஷ்டினால ஏற்பட்டது. இதுல பிருத்வி பாகமும் இருக்கு, ஜல பாகமும் இருக்கு, அக்னி பாகமும் இருக்கு, தேஜோ பாகமும் இருந்துட்டு, வாயுவும் இருந்துட்டு, ஆகாசமும் இருந்துட்டு, எல்லாத்தோடையும் சேர்ந்ததாக தான் நம்ம சரீரம்ன்றது இருந்துட்டு. இப்படிப்பட்ட சிருஷ்டி தான் பண்றது. இப்ப மைத்ரேயர் என்ன சொல்றாருன்னா, பெருமாள் முதல்ல தனித்தனியா அதை சிருஷ்டி பண்ண, சிருஷ்டி பண்ண பிறகு தானே ஒரு சக்தி காலசக்தியை கொண்டு காலசம்ஜாம் தத்தோதேவீம் பிரபிரதே சக்தி முருக்ரமஹாம் த்ரயோவிம்சதி தத்வானாம் கணம் யுகபதா விசது. இந்த 23 தத்துவங்களுக்குள்ளையும் தானே ஆவேசம் எல்லாத்துலயும் அனுப்பிரவேசம் பண்ணேர் என்று சொல்ற. அதாவது
நம்ம விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தினுடைய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்றேன். சரீர சரீரி பாவம் என்பதுதான் நம்ம விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்துக்கே ஏற்பட்ட பிரதானமான ஒரு தந்திரம், பிரதிதந்திரம். லோகத்தில் இருக்கிற சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே ஈஸ்வரனுக்கு சரீரமாக திகழ்கின்றன. ஈஸ்வரன் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக விளங்குகிறார். இதுதான் லோகத்தில் இருக்கக்கூடியது. இப்படி கொஞ்சம் இப்ப 23 தத்துவம் சொல்றோம், 24 தத்துவம் சொல்றோம். இப்ப பிரகிருத்திலேருந்து மகத்துவம் உண்டாச்சு, மகத்திலேருந்து அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்திலேருந்து இதெல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப எல்லாத்துக்கும் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டோம்னா, பிரகிருதி சரீரகமாக இருந்துருக்கிற பரமாத்மா தான் மகத்துன்ற ஒரு தத்துவத்தை சிருஷ்டி பண்ற. அந்த மகத் சரீரகமாக இருந்துருக்கிற பரமாத்மா தான் அகங்காரத்தை சிருஷ்டி பண்ற. இதே மாதிரி மீதி எல்லாம் சொல்லுவோம். அப்ப எத்தனை தத்துவங்கள் சிருஷ்டி இருக்கோ அத்தனை தத்துவங்களுக்குள்ளேயும் ஈஸ்வரன் இருந்துருக்கு. இதுதான் நம்ம விசேஷாத்வைத சித்தாந்தம். அதுதான் இந்த இடத்துல சொல்றேன், த்ரயோவிம்சதி தத்வானாம் குணம் யுகபத்து ஆவிஷத்து. எல்லாத்துக்கும் ஒரே சமயத்துல இருந்தேன்னா, இன்னொரு விசேஷாத்வைத சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் எல்லாரும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அபின்ன நிமித்தோபாதானம் என்பதாக. நிமித்த காரணம் உபாதான காரணம்னு ரெண்டு காரணம். ஒரு வஸ்து உண்டாகணும்னாக்க அதுக்கு ரெண்டு காரணங்கள் வேணும். ஒரு காரணம் மெட்டீரியல் காஸ்ட்ன்னு சொல்லுவா, அந்தந்த வஸ்துக்களுக்கு தேவையான ஒரு ரா மெட்டீரியல். இப்ப பார்த்தோம்னாக்க கடரூபமான வஸ்துவை நம்ம படைக்கணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய மண், ஜலம் இதெல்லாம் வேணும். இதை கொண்டுதான் நம்ம கடரூபமான வஸ்துவை நம்ம படைக்க முடியும். இப்ப இந்த மண்ணெல்லாம் வந்து உபாதான காரணமாக இருக்கு. மண் ஜலம் இதெல்லாம் மாத்திரம் இருந்தா போருமா, குடம் வந்துருமா, வராது. இந்த உபாதான காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு எப்படி அந்த குடன்ற வஸ்துவை உண்டு பண்றதுன்றத தெரிஞ்சுக்கிற ஞானத்தோடு இருந்துருக்கிற ஒரு புருஷன் நிமித்த காரணமாக இருந்துருக்கான். அவன் தான் வந்து இதை உண்டு பண்றதுக்கு நிமித்த காரணமாக இருந்துருக்கான். இது சேத்தனாக இருக்கிற எந்த வஸ்துக்குள்ள எந்த படைப்புல எடுத்துட்டாலும் கூட உபாதான காரணம்ன்றது அச்சேதன வஸ்துவா இருக்கும், நிமித்த காரணமாக இருக்கிறது சேத்தன வஸ்து சேத்தனமாக தான் இருக்கும். எல்லா படைப்புலையும் இதுதான் நியத்தி. அதே லோகத்துல இருக்கக்கூடிய நியத்தி பிரகாரம் இந்த உபாதான காரணமும் நிமித்த காரணமும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் மெட்டீரியல் காஸ் எல்லாம் சொல்றால இது ரெண்டும் ஒன்னா இருக்காது, வேற வேறையா தான் இருந்துருக்கு. கடரூபமான ஒரு பதார்த்தத்தை சிருஷ்டி பண்ணமானாக்க அதுக்கு உபாதான காரணமா இருக்கிறது மண், நிமித்த காரணமா இருக்கிறது கொலாலர் அந்த குயவன். இப்படி எந்த சிருஷ்டியை எடுத்துட்டோம்னா, உலகத்துல இருக்கக்கூடிய படைப்பு எது வேணாலும் எடுத்துட்டோம்னாலும் எல்லாத்துக்கும் உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேறையா தான் இருந்துருக்கும். ஆனா பெருமாளால சிருஷ்டிக்கப்படுகிற இந்த லோகத்துல வரைச்சே நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டும் ஒன்னாவே இருந்துருக்கு. இதுதான் அபின்ன நிமித்தோபாதான காரணம்னு சொல்லி சொல்றது. உபாதான காரணமாகவும் பெருமாள் தான் இருந்துருக்கு, நிமித்த காரணமாகவும் பெருமாள் தான் இருந்துருக்கு. எப்படி உபாதான காரணமாகவும் பெருமாள் தான் இருப்பேர், எப்படி நிமித்த காரணமாகவும் பெருமாள் தான் இருப்பேர், இப்படி கூட இருப்பேரா, இது சாத்தியமா என்று கேட்ட, இதுதான் தத்துவம், இதுதான் சாத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். உங்களுக்கு இப்ப நாம ஒரு விஷயம் சொன்னோம், எல்லா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் இருந்துருக்கேன்னு சொல்றோம்.
இந்த குடம் இருந்துருக்குன்னாக்கா இந்த குடத்துக்கு உபாதான காரணமா இருக்கிற மண்ணு இந்த மண்ணுக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் இருந்துருக்கு. அதாவது மண்ணு அச்சேதனமா இருந்தாலும் கூட அந்த அச்சேதனத்துக்கும் அந்த அச்சேதனமும் கூட ஈஸ்வரனுடைய சரீரமா இருக்கிறபடினால ஆகையால அதுக்கும் ஆத்மாவா இருக்கிறது ஈஸ்வரன் தான். குலாலம் இருக்கான், அந்த குலாலம் வந்து நிமித்த காரணம்னு சொல்லி சொல்றோம். சேத்தனா இருக்கிறவன் நிமித்த காரணம் நம்ம சொல்லி சொல்றோம். அவனுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறது பெருமாள் தான். அப்ப அந்த பெருமாள் தான் அவனுக்கு அந்த குடத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுத்து அந்த குடத்தை பண்ண வைக்கிறேன். அதே பெருமாள் தான் அச்சித் சரீரகனாக இருந்து கொண்டு அந்த குடத்துக்கு உபாதான காரணமாகவும் இருந்துருக்கு. ஆகையால நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் ரெண்டாகவுமே பெருமாள் தான் இருக்கேன்றதுல எந்த விதமான சந்தேகமும் வரலான்டா நமக்கு. யாருக்கெல்லாம் இந்த சரீர சரீரி பாவம்ன்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருந்துருக்கோ அவளுக்கு அபின்ன நிமித்த உபாதான காரணம் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் ஈஸ்வரன் தான் இருந்துருக்கேன்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுலபந்தான், அவளால முடியும். ஆனா இத வந்து மீதி பேர்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. நெய்யாய்கள்லாம் வேற வேறையா சொல்றான், உபாதான காரணம் வேற நிமித்த காரணம் வேற, நிமித்த காரணம்ன்றது சேதனமா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றான். யோக மதத்தை அனுசந்திக்கிறமா பின்பற்றுபவர்கள் இன்னும் பாசுபத்த மதத்தை பின்பற்றுபவர்கள்லாம் கூட ஈஸ்வரன் நிமித்த காரணமாக மாத்திரம்தான் இருந்திருக்கானே தவிர உபாதான காரணமாக இருக்கிறதாக அவள்லாம் கூட ஒத்துக்கல. இந்த அபின்ன நிமித்த உபாதானன்றது இருந்திருக்க இது நாம ஒத்துறதான், விசிஷ்டாத்வைதிகள் தான் ஒத்துன்ற விஷயம் இது. இந்த விஷயங்களை தான் இந்த அத்தியாயத்துல சொல்றேன். இங்க சொல்லச்சு சோனு பிரவிஷ்டா பகவான் சேஷ்டா ரூபேண தங்கணம் பின்னம் சஞ்சோஜயாமாச சுத்தம் கர்ம பிரபோதயன் பிரபுத்த கர்மா தேவேன த்ரயோவிம்சதிகோ கணா பிரேரிதோ ஜனயத் சுவாபி மாத்ராபிரதி புருஷா. பெருமாள் என்ன பண்றாருனாக்க இத்தனை தத்துவங்களுக்குள்ளையும் அனுப்பிரவேசம் பண்ணி அவர் தான் வெஷ்டி சிருஷ்டிய பண்ணி வைக்கிறேர். அவர் தான் அவர் எல்லாத்துக்கும் அம்சபூத்தமாக இருந்து கொண்டு அதுல தன்னிடத்திலிருந்து பல பல வஸ்துக்கள் எல்லாம் உண்டு பண்ணும்படியாக ஏற்படும்படியாக பண்றேன். ஏற்கனவே எல்லாமே ஈஸ்வரனுடைய சரீரத்துல இருந்துட்டு தனியா பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலையில சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் ஈஸ்வரனுடைய சரீரத்துல ஒட்டிண்டு இருந்து அந்த காலத்தை தான் மகாப்பிரளய காலம்னு சொல்லி சொல்றோம். அந்த காலம் கடந்த பிறகு பெருமாள் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறது. அது எத்தனையோ சம்வத்சரங்கள், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, அது ஆயிரக்கணக்கான சம்வத்சரங்கள். அதுக்கப்புறமா சமஷ்டி சிருஷ்டி பண்ணிட்டு வெட்டி சிருஷ்டி பண்ற சஹஸ்திரம் பரிவத்சரான்னு சொல்றது. இந்த பரிபாக்கம் வருது, அண்டத்தினுடைய பரிபாக்கம் வந்து அதுலேருந்து சிருஷ்டிய ஆரம்பிக்கச்சே விபாகம் பண்ற சபை விஸ்வசுஜாங்கர்மாத்மசக்திமானே விபாஜாத்மனாத்மானம் ஏகதா தசதா த்ரிதாம் த்ரிதாம். பெருமாள் தன்னிடத்திலிருந்து பல வஸ்துக்களாக ஆறு, அவர் சதேவ சௌமியதமக்ராசிதி ஏகமேவா த்விதீயம்னு ஒத்தனா இருந்தவர் தசதா த்ரிதா சஹசிரதா இப்படி பத்தாக ஆயிரமாக நூறாக இப்படி எல்லாம் ஆறவராக ஆறு.
அந்த விராட் அப்படி இருக்கிற பெருமாள் புருஷன் தான் விராட் புருஷனாக சொல்ற விராட் பிராணோ தசவித ஏகதா ஹிருதயே நச்ச அந்த விராட்டாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் இடத்துல இருந்துதான் எல்லாம் இந்த வெட்டு சிருஷ்டிகள் எல்லாம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம் ஸ்மரன் விஸ்மிருதாமீசா விஜாபித மதோட்சத விராஜ மதபத்வேன தேஜசைஷம் விவருத்தயேஷாம் விவருத்தயே தஸ்ய அக்னிஹி ஆசியம் அவருடைய முகம் அக்னியானது அதுலேருந்து ஏற்பட்டது தஸ்யாம் ஆசியம் நிர்பிண்ணம் லோகபாலஹ அவிஷத்பதம் வாசாஸ்வாம்சேன வக்தவ்யம் யசசா பிரதிபத்யதே வாக்குக்கு அதிபதியாக இருக்கிறவர் தேஜஸ் இப்ப இந்த அக்னியினால தேஜஸும் உண்டாச்சு வாக்குன்ற இந்திரியங்களும் உண்டாச்சு அதே மாதிரி வருணன் உண்டாராம் வருணனுக்கு அதிபதியா இருக்கிற ஜிஹ்வா நாக்கு நாக்குக்கு நாக்குனால வரக்கூடிய ரசாதிபத்தியங்கள்லாம் உண்டாச்சு இப்படி வாயு அதுக்கு உண்டான இந்திரியங்கள் எல்லா இந்திரியங்களையும் பெருமாள் தன்னுடைய இதுல இருந்து சிருஷ்டி பண்ற விராட் புருஷனாக இருக்கின்றது இந்த வெட்டி சிருஷ்டிய அவர் பண்றது ஸ்ரோத்ரேணாம்சேன சப்தசிய சித்திம் ஏன பிரபத்தியத்தைன்னு சொல்லி சொல்றோம் இப்படி ஒவ்வொரு இதுவும் நம்மளுடைய சரீரம் பெருமாளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய வக்கு அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய தோல் அதுல இருந்து வரக்கூடியது ஸ்பர்சம் இப்படி ஒவ்வொன்றையும் சிருஷ்டி பண்ணிட்டு ஜாதி கணங்கள் எல்லாமும் பெருமாள் சிருஷ்டி பண்றேன்னு சொல்லி சொல்ற சீஷ்ணோ சாத்தியோ தரா பத்யாம் கண்ணாபேகே உதபத்தியத குணானாம் விரத்தையோ ஏஷு பிரதீயந்தே சுடாதயா ஆத்தியந்திகேன சத்வேன திவம் தேவா பிரபேதிரே தராம் ரஜஸ்வபாவேன பணயோ ஏஷ்டாசு லோக்கல்லாம் சிருஷ்டி பண்றேர் பெருமாள் தேவலோகங்களை சிருஷ்டி பண்ணச்சே அங்க சத்வகுணங்கள் மேலிட்டு இருக்கிற இடமாக பார் இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களோட சேர்க்கதான் ஆனா அது ப்ரொபோர்ஷன் வேறுபடுமே தவிர எல்லாம் திரிகுணாத்மகமாக இருக்கிறது தான் பிரகிருதி அதுல சத்துவகுணம் மேலிட்டு இருக்கக்கூடிய அதிக பாகம் அங்கேயும் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கும் ஆனா அதிக பாகமாக சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு இருக்கிற இடம்ன்றது இருக்க அது தேவலோகம் ரஜஸ்தமஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்ன்றது மனுஷலோகாதிகள் எப்படி லோகங்களையும் பெருமாள் சிருஷ்டி பண்ற அதே மாதிரி முகத்தோ வர்த்தத பிரம்மா புருஷஸ்ய குருத்வஹ எத்தன் முகத்வாத் வர்ணானா முக்கியோபூத் பிராமணா குரு பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து உண்டானவர்கள் பிராமண பிராமணோ முகமாசீத் அந்த விராட் புருஷன் அந்த புருஷனுடைய முகத்திலிருந்து பிராமணர்களை சிருஷ்டிச்ச பெருமாள் அப்போ ஒவ்வொன்னு பாஹூராஜன்யஸ்ருதா ஊரு ததசயத்வைஷ்யா பத்யாகும் சூத்ரோ அஜாயத பாஹூராஜன்யஸ்ய கிருதா விராட் புருஷனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய பாஹுலேருந்து அந்த திருக்கரங்கள்லேருந்து சத்திரியர்களுக்கு ஒரு ஆவிர்வாவம் ஏற்பட்டது அதே மாதிரி தொடையிலேருந்து வைசியர்கள்லாம் உண்டானான்னு சொல்லி சொன்ன கடைசியில வரச்சே சூத்ர எல்லாம் பெருமாளுடைய திருவடியிலிருந்து உண்டானார்னு சொன்னார் எல்லாரும் நினைச்சுப்பா பிராமண சிருஷ்டி முகத்திலேருந்து வந்ததுனால விசேஷம் பெருமாளுடைய திருவடியிலேருந்து கால்லேருந்து வந்ததுனால சூத்ர சிருஷ்டின்றது ரொம்ப இழப்பம்
என்றெல்லாம் நாம நினைச்சு பாரு. ஆனா இந்த இடத்துல மகர்ஷி சொல்ற பத்யாம் பகவதோ ஜக்ஞே சுஸ்ரூஷா தர்ம சித்தயே சத்யாம் ஜாதா புரா சூத்ர யத்வ்ருத்யா துஷ்யதே ஹரிஹி. நீங்க நினைக்கிற மாதிரி சூத்திர ஜாதின்றது எளப்பமான ஜாதி இல்ல. கைங்கரியம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்ட ஒரு ஜாதி. அதை காட்டிலும் வேற என்ன புருஷார்த்தம் இருக்கு? அதுவும் பெருமாள் திருவடியிலேருந்து வந்திருக்கா. ஆகையல்ல பத்யாம் பகவதோ ஜக்ஞே சுஸ்ரூஷா தர்ம சித்தயே. சுஸ்ரூஷா தர்ம சித்தயே, பெருமாளுக்கு சுசுரூஷ பண்ணணும்ன்ற ஒரு தர்மம் இருந்துருக்க, அந்த தர்மம் சித்திப்பதற்காக அங்க சூத்திரர்களை பெருமாள் சிருஷ்டி பண்ணர்னு சொல்லி சொன்ன. தத்யாம் ஜாதா புரா சூத்ரா எத்ருத்யா துஷ்யதே ஹரிஹி, அவர்களுடைய செயல்னால பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. பிராமணனா இருக்கிறவன் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணாதான் பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படும். வெறும் பிராம பிறப்பினால பிராமணனாக இருந்த மாத்திரம் அவனுக்கு பிரீத்தி ஏற்படாது. அதே சமயத்துல சூத்ரனா இருந்திருக்கிறவன் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையில இருந்து கொண்டு பகவத் கைங்கரியம் பண்ணினான்னாக்க அதுவே பெருமாளுக்கு சந்துஷ்டியை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி சொல்ற. கலி சாது சூத்ர சாதுன்றார் மகர்ஷி. கலி சாது, கலிதான் விசேஷம், சூத்ரன் தான் சாதுன்ற. அப்போ கிருதயுகம் திரேதாயுகம்லாம் சொல்லியிருக்க, அதெல்லாம் விசேஷம் இல்லையான்னா அதை காட்டிலும் வேற விசேஷம் இந்த கலியில இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தர்ம காரியம் பண்ணுமானாலும் கூட அதனால வரக்கூடிய பலன்றது இருக்க கலியுகத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கும். சூத்ர சாதுன்றதுனால என்ன தாத்பரியம்னாக்க, அவளுக்கு பிராமணாளுக்கெல்லாம் இருக்கா மாதிரி சந்தியாவந்தனாதிகள் இல்லாட்டா கூட மனசளவுல பெருமாளிடத்துல பக்தியோட கூட பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு அந்த பக்தியோட கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினான்னாக்க யாக யஜங்களால ஆராதிப்பதனால பெருமாளுக்கு எப்பேற்பட்ட சந்துஷ்டி ஏற்படுமோ அந்த சந்துஷ்டி இவர்கள் பண்ற சுஸ்ரூஷையினால பெருமாளுக்கு ஏற்படுறதுன்றது தான் இந்த இடத்துல தாத்பரியம். இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு ஏதர் பகவதா தெய்வ கர்மாத்ம ரூபிணஹ கஸ்ரத்தத்யாதி உபாகர்த்தும் யோகமாயா பலோதயம். இப்ப இதுதான் பெருமாளுடைய ஒரு மாயினால, அதாவது பிரகிருத்தினுடைய சம்சர்க்கத்தினால, பெருமாளுடைய சங்கல்பத்தினால நடக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி விசேஷம். இப்பேற்பட்ட அந்த சிருஷ்டி விஷயத்தை யார் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் சம்பூர்ணமா இருந்துருக்கு. அதாபி கீர்த்தையாம் எங்க யதாமதி யதாசிருதம் கிருத்திம் ஹரே சுவாம் சத்கர்த்தும் கிரம் அந்யாபிதாசதி. இப்படி பெருமாளுடைய புகழ சொல்றதுன்றது இருக்க ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. பெருமாளுடைய செயல்கள் எல்லாம் சொல்றது, அவருடைய குணங்களை சொல்றது, அவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு சொல்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. என்னுடைய மனசுல எவ்வளவு தூரம் எட்டு இருக்கோ அவ்வளவு தூரம் நான் சொல்லி சொல்றேன். ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம் சுஸ்லோக மௌளேகே குணவாதமாகு ஸ்ருதேச்ச வித்வத்பிஹி வித்வத்பிஹி உபாகிருதாயாம் கதா சுதாயாம் உபசம்பிரயோகம். இதே விஷயத்தை தான் சொல்ற. ஏகாந்த சுஸ்லோகம் அவளேகே
எல்லாராலையும் கொண்டாட தகுந்தவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருடைய குண கதனம் எம்பெருமானுடைய குணங்களை சொல்றதுன்றது பும்சாம் வச்சதகா ஏகாந்த பலம் ஆகுகோ. நம்மளுடைய வார்த்தை பெற்ற பலனாக சொல்லப்படுகிறது. வாக்கு நமக்கு இருக்கு, இந்த வாக்கினுடைய பிரயோஜனம் என்னன்னா பகவத்குண கீர்த்தனம் தான். இது ஒரு அமிர்த துல்லியமான ஒரு விஷயம். இதுல யாருக்கான திருப்தி ஏற்படுமா அப்படின்னு கேட்டா, இதை கேட்கறதுல சரி போரும் நமக்கு மொத்தம் திருப்தி அடைஞ்சிட்டோன்றது யாராலையுமே சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. ஆத்மனோப்பியாதிக வினா மகிமா வசித்தோபி கிம் சம்வத்சர சகசிராந்தே தியா யோக விபக்வயா அஹோ பாகவதி மாயா மாயினாம் அபி மோகினி யத் ஸ்வயஞ்ச ஆத்மவர்த்மாத்மா நவேத கிமுதா பரே. எம்பெருமானுடைய குண சேஷ்டிதங்களை நம்மளாலாம் சொல்ல முடியாதுன்றது வாஸ்தவம். பெருமாள் என்னென்ன பண்ணேன்றத அவராலேயே பட்டியல் போட்டு சொல்ல முடியுமான்னாக்கா அவராலேயே சொல்ல முடியாது. அஹோ பாகவதி மாயா மாயினாமபி மோகினி. பாகவதி மாயா, மாயான்றது ஆச்சரிய சக்தி, பகவானோடு சேர்ந்ததாக இருக்கிற ஆச்சரியமான சக்தி இருக்கு. மாயினாமபி மோகினி, இந்தந்த இடங்கள்ல மாயினாம் அப்பின்னு சொல்லச்சே இதுக்கு அர்த்தம் ஆச்சரியமான சக்தியை உடையவர்களுக்கு கூட கூட மோகினி அவளுக்கும் ஆச்சரியத்தை உண்டு பண்றதுன்னு அர்த்தம். அதாவது அவர் அவரவர்களுடைய ஒரு நிலையை நாம பார்க்கணும். அடியேன் சிறிய ஞானத்தினன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றோம், அந்த சொல்ற இது இருக்க அது முழுக்க முழுக்க ஆச்சாரிய அனுகிரகத்தினால வருது. இதனால நான் சாஸ்திரம் மொத்தம் தெரிஞ்சவனோ இல்ல புராணம் தெரிஞ்சவனாகவோ எதுவும் என்னால கருத முடியாது, நான் நினைக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம். நான் நினைக்கிறேன் திவ்ய பிரபந்தம்லாம் அப்படியே மனப்பாடமா நுற்றுவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸ்தோத்திர பாடம் எல்லாம் நுற்றுவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வேதம் அத்தியனம் பண்ணதெல்லாம் நுற்றுவா இருக்கணும், எப்பவும் மறந்து போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த தாரணம்னு வரச்சு சில சில விஷயங்கள்ல தான் எனக்கு தாரணம் இருக்கு, சில விஷயங்கள்ல தாரணம் இல்லை, என்னால மனப்பாடம் பண்ண முடியல. இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை, இது சத்தியமான ஒரு விஷயம். நான் ஒருத்தனை பார்க்கறேன், அவ எத்தனையோ வியாபாரத்துல இருந்தாலும் கூட சின்ன வயசுல பண்ண அத்தியனத்தை மறக்காத இருந்துட்டு இருக்கா. அது திவ்ய பிரபந்தமா இருக்கட்டும் வேதமா இருக்கட்டும் இருக்க, அவளை பார்த்த உடனே நான் நினைக்கிறேன் அவளுக்கு ஆச்சரியமான சக்தி உடையவா அவா என்று நினைக்கிறேன். அதே மாதிரி சாஸ்திரத்திலையும் விசேஷமான பரிசிரமத்தினால சக்தி உடையவர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. இப்ப என்னால தெரிஞ்சுக்க முடியாதத என்ன காட்டிலும் ஆச்சரிய சக்தி இருக்கிறவான்னா இன்டெலிஜென்ட் இருக்கிறவான்னு அர்த்தம். அவளால தெரிஞ்சுக்க முடியுமோன்னு கேட்டோம்னா அந்த மாதிரி அதுவும் முடியாது, பெருமாள் விஷயத்துல அதுவும் முடியாதுன்னு சொல்லி சொல்றேன். நம்மளை காட்டிலும் ஆச்சரிய சக்தி உடையவர்கள் மகரிஷிகள், அவர்களை காட்டிலும் ஆச்சரிய சக்தி உடையவர்கள் பிரம்மா ருத்ரன் போன்ற தேவதைகள், இந்திரன் போன்ற தேவதைகள். ஆச்சரிய அஹோ பாகவதி மாயா மாயினாமபி மோகினி. பாகவதி மாயா பெருமாளுடைய மாயையானது ஆச்சரிய சக்தியை உடையவளாக இருந்திருக்கிற பிரம்மா ருத்ரன் இவர்களுக்கெல்லாம் கூட ஏன் பெருமாளாலேயே கூட தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்துருக்கு, அவளுக்கும் மோகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்ற. ஸ்வயஞ்ச ஆத்மவத்மா நவேத கிமுதா பரே. ஐயோ என்னத்துக்கு மீதி பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க, சாட்சாத் எம்பெருமானுக்கே தெரியுமா அவருடைய வைபவம்னு கேட்டோம்னாக்க
அவருக்கே தெரியாது. அப்போ பெருமாளுக்கு சர்வஜ்ஞன் ஒரு பேர் இருக்க, அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லி ஆச்சுனாக்க அவர் சர்வஜ்ஞர் இல்லாதவரா போயிடுவாரு. எல்லாம் தெரிஞ்சின்றவர்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையோ, அது இல்லாத போயிடுமேன்னு ஒரு கேள்வி. அதுக்குதான் ஆழ்வான் சாதிக்கிற தேவித்வம் மகிமாவதி நகரினா நாபித்வயா ஜ்ஞாயதே யத்யப்யேவமதாபி நைவ யுவயோஹோ சர்வஜ்ஞதா ஹீயதே. ஸ்ரீஸ்தவர்னு சொல்ற அம்மா மகாலட்சுமி, உன்னுடைய மகிமை இவ்வளவுதான்றத உனக்கும் தெரியாது, உன்னுடைய கணவனாக இருந்திருக்கிற பெருமாள் ரங்கநாதனுக்கும் தெரியாது. எத்யப்பேவம் அதாபி நைவ யுவயோகோ சர்வஜ்ஞதா ஹீயதே. அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்று சொல்லிட்டா சர்வஜ்ஞன்னு பேர் இருக்க, அந்த பேர் உங்களுக்கு எல்லாம் போயிடுமோ, அதுக்கு எதனா குறவு வருமோ என்று கேட்டா வராது. எந்த வஸ்து எப்படி இருக்கிறதாக எப்படி இருக்கோ இருக்கிற பிரகாரம் தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம், அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்தினுடைய ஆழம் எவ்வளவு இருக்குன்னாக்க எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். அப்போ ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுல ஆழத்தோட இருக்கிற இடம் இது என்று சொல்லணுமே தவிர, அது வந்து அது இல்லாதத இல்லாததான் தெரிஞ்சுக்கணும். முயல் கொம்புன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது முயல் இருக்கு கொம்பு இருக்கு, முயல் கொம்புன்ற ஒரு பதார்த்தம் கிடையாது. ஆனா அந்த முயல் கொம்பு நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி சொன்னான்னாக்க பிராந்தோய மித்யுச்சதேன்னா இவன் பைத்தியன்டான்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி குணநிஷ்ட குணாபிதானம்னு சொல்றது, எந்த வஸ்துவில் எல்லையில்லாததாக எந்த வஸ்துக்கள் இருக்கோ அதை எல்லையில்லாததாக தான் தெரிஞ்சுக்கணும். ஆகையால ஈஸ்வரனுடைய மகிமை எல்லையில்லாததாக இருக்கிறதுனால அதை அப்படியே தான் தெரிஞ்சுக்கணும். அவனுடைய மாயையை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அவனுடைய ஆச்சரியபூதமான சக்தி விசேஷத்தை ஒத்தராலையும் தெரிஞ்சுக்க முடியாது என்பதை சொல்ற மைத்ரேயர். இதுக்கப்புறமா சுக்கர் கேட்கறது, மறுபடியும் இன்னும் எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அதாவது சுக்கர் சொல்ற, இந்த சுக்கர்ன்றவர் நடுவில் இருக்கிறவர், அந்த இடத்துல விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த சம்வாதத்தை சொல்லி இங்க பாகவதத்தை சொல்லிட்டு வரேன். இப்ப விதுரர் என்ன சொன்னார்ன்றத சொல்ல கேக்குறார், அவர் சில கேள்வி கேட்கிறேன். பிரம்மன் கதம் பகவத சின்மாத்திரஸ்யா விகாரிணா லீலையா வாபியுஜேரன் நிர்குணஸ்ய குணாஸ்திரியாக. பெருமாள் தான் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணேர்னு சொல்லி சொல்றே. பெருமாள் சிருஷ்டி பண்ணேர்னு சொன்னாக்க அது எப்படி உபபன்னமாக இருக்கும், எனக்கு அதுல சில சந்தேகம் இருக்கேன்னு கேக்குற. என்ன பெருமாள் அவாத்த சமஸ்த காமன், அவருக்கு எதுவும் ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. அப்போ அவர் என்னத்துக்கோசரம் சிருஷ்டி பண்றேர் என்று சொல்ற, இல்ல அவர் ஒரு விளையாட்டுக்காக அவர் சிருஷ்டி பண்ணேர்னு சொல்லி சொன்னார். விளையாட்டுக்காக சிருஷ்டி பண்ணுமானாக்க பண்றேன்னாக்க சின்மாத்திரமாக இருக்க, சின்மாத்திரம்னாக்க ஞானைக ரசமாக இருந்திருக்கிறவர் அவர். அதுல ஒரு விகாரம்ன்றது மாறுபாடுன்றது இல்லாதவராக இருந்திருக்கிறவர். விளையாடுறோம், விளையாடுச்சு போக்குறது ஜெயிக்கிறது ரெண்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம் வருது, தோத்துமானாக்க அதுல சிரமம் ஏற்படுறது. அது விளையாட்டா இருந்தா கூட ரூபா வச்சு விளையாடல, வெறும் தாயக்கட்டை டைம் பாஸுக்கோசரம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நாம போக்குறதுனாலையும் ஒன்றும் தப்பில்லை, ஜெயிச்சதுனாலையும் தப்பில்லை. அதனால ஆனா கூட நமக்கு தோத்து போயிட்டோமானாக்கா நமக்கு கேடம் வருது, ஜெயிச்சமான சந்தோஷம் வருது.
இப்ப பெருமாள் விளையாடுறேன்னு சொன்னாக்க அந்த விளையாட்டுல தோற்பு ஜெயிப்புன்றதும் வருமோ இல்லையோ அப்ப லீலையா பெருமாள் சிருஷ்டி பண்றேன்றது இருந்துட்டு இருக்க எந்த விதத்திலையும் மாறுபாடு அடையாதவராக இருக்குவர் நமக்கு விகாரம் விகாரம்ன்றது மாறுபாடு ஜெயிச்சதுனால வரக்கூடிய சந்தோஷம் தோக்கத்தினால வரக்கூடிய துக்கம்ன்றது இருக்க இந்த மாதிரி மாறுபாடு எதுவுமே இல்லாதவர்னு பெருமாளை நீங்க சொல்லி சொல்றீங்கோ அப்படிப்பட்ட பெருமாள் என்னத்துக்காக சிருஷ்டி பண்ணணும் லீலையா வாபியுஜேரன் நிர்குணஸ்ய குணாக்ரியா நிர்குணஸ்ய இங்கெல்லாம் ரொம்ப வியாக்கியானம் பண்ணணும் நிர்குணம்னாக்க நிர்குணஸ்யன்னு சொல்லச்சு அத்வைதிகள்லாம் சொல்றா நிர்குணம்னாக்க குணரகிதன் அர்த்தம் பிரம்மத்தினோடத்துல எந்த குணமும் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றா ஆனா நம்ம சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதிகளுடைய சித்தாந்தம் நிர்குணம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க ஹேய குணங்கள் இல்லாதது இல்லாதவராக இருந்திருக்குவர் தீய குணங்கள் எதுவும் இல்லாதவர்னு ஒரு அர்த்தம் இல்ல பிரகிருத்தியில இருக்கக்கூடிய சத்துவம் ரஜசு தமசுன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் இந்த குணங்கள்லாம் ஈஸ்வரனிடத்துல இல்லை ஈஸ்வரனிடத்துல இருக்கிறது சுத்த சத்துவம் என்பதுதான் என்பதாக சொல்ற இங்க கிரீடாயாம் உத்தியமோர்பஸ்ய காமஸ்தி கிரீடிஷான்யதாம் கதம் விளையாட்டுனால ஒரு சந்தோஷம் வரப்போம் அப்ப அந்த சந்தோஷம் வரத்துக்காக பெருமாள் இது பண்றேன்னு சொல்றான் ஜெயிப்பு தோற்பே இல்ல ஒரு பந்து வச்சுட்டு இருக்கோம் அந்த பந்தை தட்டி 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 விளையாடுறோம் நாம் போ இங்க யாரும் ரெண்டு பேர் எதிரே இல்ல நீ 100 வாட்டி தட்டிருக்கேன் நான் 200 வாட்டி தட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதுல ஜெயிப்பு தோப்பு எதுவுமே இல்லை நானே வச்சுட்டு அந்த பந்தை வச்சுட்டு விளையாடுறேன் அந்த மாதிரி பெருமாள் சிருஷ்டி பண்றேன்னு சொல்லிட்டு போலாமே அப்ப ஜெயிப்பு தோப்பு ஒன்றும் இல்லையே அப்ப அது ஒரு சந்தோஷம் வர்றதோ இல்லையோ அதுக்காக பெருமாள் சிருஷ்டி பண்றேன்னு சொல்லலாம் என்ன இப்ப நமக்கு அந்த பந்து வச்சுட்டு விளையாடின பிற்பாடுதான் அந்த சந்தோஷம் வருது அதுக்கு முன்ன அந்த சந்தோஷம் இல்லை பெருமாளுக்கு அப்படி இல்லை அவர் பூர்ணனாக இருந்திருக்க அவர்கள் ஸ்வதஸ்திருப்த கதம் நிவர்த்திய சதான்யதான் அவர் ஸ்வதஸ்திருப்தனாக இருந்திருக்க தன்னளவிலேயே பூர்ணமான திருப்தியோடு இருந்திருக்கிறவர் அவர் சிருஷ்டி பண்ணி அவருக்கு இன்னொரு திருப்தின்றது ஒரு சந்தோஷன்றது என்னத்துக்கு வரணும் நம்மள மாதிரி இருக்கவாளுக்கு வேணா வரலாம் அவருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையேன்னு விதுரருக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் வருது அஸ்ராட்சே பகவான் விஸ்வம் குணமை ஆத்மமாயையா தயா சம்ஸ்தாபயத்தேதது பூயா பிரத்யபிதாஸ்யதி தேசத காலதோ யோசா வவத்தாதா ஸ்வதோன்யதா அவிலுப்தாவபோதாத்மா சாயுஜேதா ஜயா கதம் சரி சிருஷ்டி பண்றாரு சிருஷ்டி பண்ற வஸ்துவான வேறையா இருந்திருக்கா இல்ல அந்த சிருஷ்டி பண்ற வஸ்துவும் அவருடைய சரீரமாக தான் இருந்துருக்கு இப்போ லோகம் வேற பெருமாள் வேறன்னு சொல்லவே முடியாது இது அபிண்ணமாக இருந்துருக்கு அப்ப தன்னிடத்திலிருந்தே நாம் எல்லாம் சிருஷ்டி பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் இருக்க இதெல்லாம் எப்படி உபபன்னமாக இருக்கும் இது மொத்தம் நீர் தான் சொல்லணும் எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு ஒரே குழப்பமா இருந்துருக்கு இன்னும் ஒரு விஷயம் வருது பெருமாள் இப்படிப்பட்ட சிருஷ்டிகளை பண்ற அந்த படைப்பு நடுவுல எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக ஈஸ்வரன் இருந்திருக்கார் அவருடைய மாயினால சிருஷ்டி பண்ணப்பட்ட வஸ்துக்கள் இவைகள் நடுவுல அவரும் இருக்கிறபடினால சேத்துல ஒருத்தவன் பெரிய சேர் இருக்கு அந்த சேத்துல ஒருத்தன் இருந்தான்னாக்கா சேர் அவன் காலில் ஒட்டதானே ஒட்டும் வெயில்ல ஒருத்தன் நின்றுந்தான்னாக்கா அவனுக்கு சுடதானே சுடும் அந்த மாதிரி இங்க சிருஷ்டி பண்ணின ஒரு பிரகாரத்துல பிரகிருதிகதமான தோஷங்கள் எல்லாமும் ஈஸ்வரனுக்கு வந்துதானே ஆகும் அப்ப தோஷம் வரத்துக்கோசரம் ஒருத்தன் சிருஷ்டி பண்ணுவானா இது ஒண்ணும் புரியலையே எனக்கு பெருமாள் தன்னுடைய இதுல இருந்து சிருஷ்டி பண்றேன்னு சொல்ற எனக்கு நீர் தான் சொல்லணும்னு கேட்கிறேன் அவர் தேயம் பகவதோ மாயா என்ன விருத்ததே ஈஸ்வரஸ்ய விமுக்தஸ்ய கார்பண்யமுத பந்தனம் வாஸ்தவம்
கேட்ட கேள்வி எல்லாம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான். அந்த சந்தேகத்துல நீர் கேட்டிருக்கே, அதுல ஒன்னும் நான் மறுக்கல. ஆனாலும் பெருமாளுக்கு இந்த சம்பந்தத்தினால, அதாவது பிரகிருத்தினால, பிரகிருதி சிருஷ்டி பண்றதுனால, அதுல எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் இருக்கிறதுனால அவருக்கு எந்த தோஷமும் வராது. நம்ம சரீரத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் ஆத்மாவுக்கு வருமா? வராது. காலில் புண்ணா இருக்குது, தலையில ஜில்லுன்னு இருந்துருக்கு, அப்படிலாம் இருந்ததுன்னாக்கா இந்த சரீரகத்தமான தோஷம், சரீரத்துல இருக்கிற தோஷம்லாம் ஆத்மாவுக்கு வரல. அந்த மாதிரிதான் பிரகிருத்தியில இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே பரமாத்மாவா இருக்கிற எம்பெருமான் இடத்துல ஒட்டவே ஒட்டாது, அதுல வரவே விடாது. இது ஒண்ணு சொல்றேன். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். குழந்தையா இருந்துருக்க, இந்த குழந்தைய தம்மாத்தொண்டு பிறகுச்சு, அது சின்ன குழந்தையா பிறக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய வளர்ச்சியை நாம பார்த்துட்டு இருக்கோம். அம்மாக்கு தான் அது தெரியும், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்குன்றத நிச்சய நிச்சயம் பார்த்துட்டு இருக்கிற அம்மாவுக்கு தான் தெரியும். அது அந்த குழந்தைக்கு பால்யாவஸ்தை பாலன்னு சொல்லி சொல்றோம். அதே குழந்தைக்கு யுவத்வாவஸ்தை வருது, அவனே யுவாவா ஆறாம், அவனே விருத்தனா கழவனா ஆறாம். இப்போ இந்த குழந்தையா இருக்கிறது பால்யாவஸ்தை, யுவத்வாவஸ்தை, தவிரத்வாவஸ்தை, கழவனா ஆறதுன்ற இந்த மூணு நிலைப்பாடுகளும் அந்த சரீரத்துக்கு வருதா ஆத்மாவுக்கு வருதா? ஆத்மாவுக்கு வரல, சரீரத்துக்கு தான் வருது. அந்த பாலனாக இருக்கச்சேயும் அந்த குழந்தைய ராமன்னு தான் கூப்பிடுறோம். அதே குழந்தை யுவாவா ஆனாலும் அவனையும் ராமன்னு தான் கூப்பிடுறோம். வயசான பிற்பாடு ஆனாலும், கழவன் ஆனாலையும் அவனையும் ராமன்னு தான் கூப்பிடுறோம். என்ன பெயர் வச்சிருக்குமோ அந்த பெயர் வச்சுதான் அவனை சொல்றோம். அப்ப மூணு நிலைப்பாடுல வேற வேற சரீரம் வருதுன்னு, வேற வேற ஆத்மா இருக்கான்னு, ஒரே ஆத்மா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய மாறுபாடுகள் எதுவுமே ஆத்மாவுக்கு ஒரு மாறுபாடு ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. இதுதானே சத்தியம். இதே மாதிரிதான் பெருமாள் எல்லாவற்றுக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கு. அப்படி அந்தராத்மாவாக இருந்துருக்கிற எம்பெருமானுக்கு பிரகிருதியில இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம், பிரகிருதிகத்தமான தோஷங்கள் எதுவுமே எம்பெருமானிடத்துல ஒட்டாது என்பதாக சொல்ற. யதத்தேன வினா பும்சா மிருஷே வாத்ம விபரிய பிரதீயதே உபதிரஷ்டு சுசிரச்சேதனாதிக யதா ஜலே சந்திரமத கம்பாதி தத்கிருதோ குண திருஷ்யதே சன்னபி திரஷ்டு ஆத்மனோத்மனோ குண அனாத்மனோ குண. அனாத்மாவாக இருக்கிறதுல ஆத்ம குணங்கள்லாம் தெரியாதுன்றதுக்கு இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். பெரிய குளம் இருக்கு, குளத்துல சுத்தமா ஜலம் இருக்கு. அந்த ஜலத்துல பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி சந்திரன் பிரதிபலிக்கிற, அந்த பிரதிபலிக்கச்சே பார்த்தோம்னா அந்த சந்திரன் முழுக்க அப்படியே நல்லா தெரியுது. அந்த குளத்துல ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து போடுறோம், கல் எடுத்து போட்டோம்னா ஒரு அசைவு ஏற்படுறது. அசைவு ஏற்படுச்சு, அந்த ஜலத்துல ஏற்படுற அசைவு வரச்சே அந்த சந்திரனுக்கும் ஒரு அசைவு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுறது. வசதாக சந்திரனுக்கு அசைவு இல்லை, ஜலத்துக்குள்ளதான் அசைவு ஏற்படுறது. அதே மாதிரிதான் இங்கேயும் பரமாத்மாவுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. தூக்கம் வருது, தூக்கத்துல யாரோ ஒருத்தர் நம்ம தலைய வெட்டுற மாதிரி ஒரு கனவு காண்றோம். கனவு காண்டினுமானாக்க அப்ப சிரச்சேதனாதிகான்னு சொல்ற பிரதீயத்தை உபதிரட்டு பண்ணு. இப்ப தலை வெட்டி வெட்டோம்னா இல்லையே,
அந்த மாதிரி தான் இங்கேயும் ஈஸ்வர சிருஷ்டியில எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்ற யதேந்திரியோ பரமோ அர்த்தானு திருஷ்டா திருஷ்டா ஆத்மனி பரேஹரோ விலீயந்தே ததா க்ளேசாஹ சம்சுத்தஸ்யேவ கிருத்தனதஹ அசேஷ சங்க்லேசமலம் விதத்தே குணானுவாத சிரவணம் முராரே கிம் வா புனஸ்த சரணாரவிந்த பராக சேவாரதிராத்மலப்தா. என்னத்துக்கு எவ்வளவு சொல்லியிருந்தாலும் இதுல ஒரு முடிவே கிடையாது. இப்ப உமக்கு விசரரை பார்த்து சொல்றார், உமக்கு புரியற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு ஒரு எண்ணத்துல மைத்ரேயர் சொல்ற. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கோ, நமக்கு எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் அத்தனை துக்கங்களையும் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது முராரேகே குணானுவாத சிரவணம், பெருமாளுடைய குணங்களை சொல்றது, அந்த பகவத் குணகீர்த்தனம் பண்றது, அதை கேட்கறது இருக்க, அதுதான் துக்கத்தை போக்கடிக்கும். இன்னும் கிம்பா புனஸ்த சரணாரவிந்த பராங்க சேவா ரதிஹி ஆத்மலப்தா, அந்த பெருமாளுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்றது இருந்துருக்க, அதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற எதுவுமே கிடையாது. ஆகையால இத தெரிஞ்சுக்கோ, நீ போய் பெருமாளிடத்துல பெருமாளுக்கே தோஷம்லாம் வரும்னு நீர் நினைச்சுக்காதையும் என்பதாக மைத்ரேயர் சொல்றார். அதை கேட்ட உடனே விதுரர் சொல்றார், சஞ்சின்ன சம்சயா மகியம் தவ சூக்தாசினா விபோ உபயத்ராபி பகவன் மனோமே சம்பிரதாவதி, உம்முடைய வார்த்தைகள்னால என்னுடைய சம்சயங்கள் எல்லாம் கழிந்தது, எல்லாம் மூலமாக சமூலமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட வார்த்தையை உம்ம மாதிரி இருக்கிற வித்வான்களால தான் சொல்ல முடியுமே தவிர எல்லாராலையும் சொல்லவே முடியாது. இப்பேற்பட்ட வார்த்தையை நீ சொல்லிருக்கே. ஆகையால பெருமாள் பொறுத்த வரைக்கும் தாவுபோ சுகமேதேதே கிளிஷத் சந்தரிதோ ஜனஹா அப்படின்னு ஏதேதே வர்த்தது, அதாவது ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சவாளாக இருந்திருக்கிறவ யார் இருக்காளோ அவ எல்லாருமே நல்ல நிலையில விளங்குகிறார்கள் என்றதாக சொல்ற. இப்ப இந்த தேகாத்ம பிரமம் போயிடுத்து, அதாவது சரீராத்ம பிரமம் போயிடுத்து, சுதந்திராத்ம பயம் பிரமம் போயிடுத்து, இதெல்லாம் போனதுனால இப்ப எனக்கு ஏற்பட்டது விஷயம் என்னன்னாக்க, எத் சேவையா இந்த சத்துக்களுடைய சேவை இருந்ததுன்னாக்க போறோம், அதனாலேயே நான் எனக்கு சகல புருஷார்த்தங்களும் கிடைச்சதாக ஆயிடும் என்பதாக சொல்ற. எத்த புத்திரைஷ்ட பௌத்திரைஷ்ட நதும் நத்ருபி சகோத்ரஜை பிரஜா விசித்ராக்கிருதய அசன்னு யாபிரிதம் சதம் பிரஜாபதீனாம் சபதிஷ்ட கலையே பகான் பிரஜாபதீன் சர்காஷ் செய்வானு சர்காஷ் மனூன் மன்வந்தராதிபானே எதேஷாமபி வம்சாஷ் வம்சானுசரிதானிவ உபதரியச்ச ஜே லோகே பூமே ஹே மித்ராத்மஜா சதே. இதுக்கு மேல பெருமாள் கேட்கிறேன், விதுரர் கேட்கிறேன், இந்த பெருமாளுடைய சிருஷ்டியில பிரம்மா சிருஷ்டி பண்ண, பிரம்மா சிருஷ்டி பண்ண பிற்பாடு பிரஜாபதிகள்லாம் கர்த்தம் பிரஜாபதிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணார், இப்படி மனு எல்லாம் சிருஷ்டி பண்ண, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதுல வரத்தே பிள்ளை பேரன் அப்புறம் மக்கள் பேரன் அப்படின்னு எல்லாம் வருஷ கிரமத்துல சிருஷ்டி எல்லாம் பண்ணிறேன். அந்த அந்த சிருஷ்டி கிரமங்கள் மொத்தத்தையும் நீ அவளுடைய வம்சாவுடைய அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீ சொல்லணும், நானு சொல்லணும்னு நீ சொல்லணும், அது மொத்தத்தையும் நான் கேட்கணும் என்று சொல்ற. இப்படி எம்பெருமானுடைய ஒரு வைபவங்களை கேட்கறது, தனக்கு அதுல வரக்கூடிய சந்தேகத்தை போக்கடிக்கிறது என்றதெல்லாம் இதுதான் சாஸ்திரியமான பத்ததி. இந்த பத்ததிய விதுரரும் மைத்ரேயரும் நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு காண்பிக்கிறா இந்த ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயங்கள் மூலமாக. ஒரு ஆச்சாரியால் எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படி இருக்கணும்,
சிஷ்யன் தன்னுடைய சம்சயத்தை ஆச்சாரியாரிடத்துல எப்படி சொல்லணும், பெருமை கேள்வி கேட்கக்கூடாது. அங்க கேட்கச்சே ஆச்சாரியனிடத்துல கேட்கச்சே என்ன சொல்லணும்னா, எனக்கு இந்த அம்சம் புரியல நீங்க சொல்லணும்னு சொல்லி சொல்லணுமே தவிர, இங்க ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு இன்னும் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு நடைமுறை, சிஷ்யாச்சாரிய நடைமுறையையும் இந்த சர்க்கத்துல மகர்ஷி நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இதுல பரமாத்ம சிருஷ்டியினுடைய ஒரு ரகசியத்தையும் இந்த இடத்துல சொல்ற. ஆகையால இப்பேற்பட்ட எம்பெருமானை நாம தியானம் பண்ணி அவருடைய குணகீர்த்தனங்களை பண்ணி நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹான்.